வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். இந்தியாவிலிருந்து சமீப காலமாக அதிக அளவில் சுற்றுலாவுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலித்தீவுக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆன அந்த புதுமண தம்பதிகள் தேன் நிலவுக்காக, அதாவது அனிமுனுக்காக போகக்கூடிய ஒரு இடமும் இந்த பாலித்தீவு தான். ஸோ ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து பாலித்தீவுக்கு தான் வந்து அனிமுன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியும் இருக்காங்க, போயும் இருக்காங்க. அப்படி ஏன் அதிக அளவில் சுற்றுலாவுக்காக இந்த பாலித்தீவுக்கு போகிறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்தியாவில் எப்படி அந்தமான் தீவு சுற்றுலாவாக இருக்கோ அந்த மாதிரி தான் இந்தோனேஷியாவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பாலித்தீவை வந்து நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் உலகத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த பாலித்தீவுக்கு வந்து சுற்றுலாவுக்காக வராங்க. சமீபத்தில் ஏற்பட்ட அந்த கொரோனா பாதிப்புலேருந்து தப்பிச்ச ஒரு சுற்றுலா தலம் எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த பாலித்தீவை வந்து நம்ம சொல்லலாம். அதாவது இந்தியாவோட அந்த கலாச்சார ரீதியாக வந்து இருக்கக்கூடிய, அதுவும் இந்தியாவோட ஒத்து போகக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இந்தோனேஷியாவை வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து அந்த கம்மி பட்ஜெட்டில் நம்ம சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாலித்தீவுக்கு நம்ம சுற்றுலா போகலாம். செலவும் கம்மியாக தான் ஆகும். அதாவது தீவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சுற்றுலா போகணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் அட்லீஸ்ட் இந்த பாலித்தீவுக்கு நம்ம சுற்றுலா போயே ஆகணும். ஸோ அந்தளவுக்கு அந்த பாலித்தீவு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பாலித்தீவு வந்து அதிக அளவில் அந்த சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கொட்டி கிடக்கக்கூடிய அந்த இயற்கை அழகு மட்டும் இல்லை, கடற்கரைகள், கடற்கரையில் நடக்கக்கூடிய அந்த தண்ணீர் விளையாட்டுகள், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அங்கே இருக்குது. இந்த கடற்கரைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வெளிநாட்டு பயணிகள் வந்து வெயிலில் காஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல ஜாலியாக வந்து கடற்கரை பீச் மணலில் வந்து படுத்துக்கிட்டு இருப்பாங்க. பாலித்தீவில் இருக்கக்கூடிய முக்கியமான சொத்து எது அப்படின்னு கேட்டோம்னா அங்கே வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கு அந்த பாலி மக்கள் தரக்கூடிய மரியாதை, அன்பு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். இந்தியாவிலேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த கலாச்சார ரீதியான வழிமுறைகள், வழிபாடுகள், இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத கேட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வரோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே தனி தான். கேரளா குருவாயூரில் எப்படி நம்ம வேஷ்டி கட்டினா தான் கோயிலுக்குள்ளே போக முடியுமோ அந்த மாதிரி பாலித்தீவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து வேஷ்டி கட்டின்னு தான் உள்ளே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் பாலித்தீவில் ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் தேசிய உடை எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த வேஷ்டி சட்டை தான். பாலித்தீவை சுற்றி குட்டி குட்டி தீவுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒவ்வொரு தீவையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு நாளாவது ஆகும். அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான தீவு, இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவும் பிரமிப்பாக இருக்கும். சாயந்தர டைமில் பாலியில் நடக்கக்கூடிய அந்த பாரம்பரிய நடன நிகழ்ச்சி வந்து நடத்துவாங்க. அந்த சமயத்தில் அங்கே பீச் ஓரத்தில் உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த நடன நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஸோ ஏராளமான சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல இருப்பாங்க. பாலியை பொறுத்தவரையிலையும் சாப்பாடு அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் அரிசியும் வந்து அங்கே முக்கியமான ஒரு உணவு தான். அங்கே பொறுத்தவரையிலையும் அதிக அளவில் அரிசி, அசைவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி, மீன், பன்னி, இந்த கறியெல்லாம் வந்து அங்கே ஈஸியாக கிடைக்கும், அதிக அளவில் சமைச்சு சாப்பிடுவாங்க. உலகத்தில் அரிசி விளைவிக்கக்கூடிய நாடுகளில் இந்தோனேஷியாவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. பாலித்தீவில் அதிக அளவில் அந்த நெல் வயல்களை வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த பாலித்தீவில் விளையக்கூடிய அந்த நெல்லை அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுடைய கடவுளான அந்த ஸ்ரீதேவிக்கு வந்து படைச்சிட்டு தான் அடுத்ததை அதை யூஸ் பண்ணுவாங்க. பாலியில் நம்ம ஒரு காசு ஒரு 10,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அந்த ஊர் காசில் நீங்கள் வந்து லட்சாதிபதினு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர் காசோட மதிப்பு அந்த ஊரில் 200 மடங்கு அதிகம். அதாவது நம்ம ஊர் காசு 1 ரூபாய் அப்படின்னா அந்த ஊரில் 200 ரூபாய் கொடுப்பாங்க நம்ம கையில். நம்ம எப்படி அமெரிக்கா டாலர் $1 கொடுத்தாங்கன்னா 75 ரூபாய் நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி அந்த ஊரில் நம்ம ஊர் காசு 1 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க ஊர் காசில் 200 ரூபாய் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் லட்சாதிபதி தான் அந்த ஊரில். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான செலவும் அங்கே வந்து ஆகும். பாலியை பொறுத்தவரையிலையும் அங்கே பலே ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டிய நாடகம் வந்து நடக்கும். அந்த நாடகத்தை பெண்களே வந்து நடத்துவாங்க. ஸோ அதை பார்க்கறது சூப்பராக இருக்கும். பாலியை பொறுத்தவரையிலையும் சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கோயில்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைநயத்தோடு உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அங்கே உருவ வழிபாடு வந்து கிடையாது. ஒரு சில இடங்களில் மட்டும் விநாயகர் சிலையை வச்சு வழிபடுவாங்க. ஆனால் பாலி மக்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு தூண் வந்து கட்டுவாங்க. எதுக்காகனா அவங்களுடைய முன்னோர்கள் நினைவாக வந்து ஒரு தூணை வந்து அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப வந்து கட்டுவாங்க.
இந்த பாலியில் இருக்கக்கூடிய வீடுகள் கூட கோயில் மாதிரி கலைநயத்தோடு தான் வந்து கட்டுவாங்க. ஆனால் இந்த பாலியை பொறுத்தவரையிலையும் கடல் அலைகள் வந்து மோதுகிற மாதிரி ஒரு குன்று இருக்கும். அந்த குன்றின் மேலே வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்தோனேஷியாவை பொறுத்தவரையிலையும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் பாலி தீவை பொறுத்தவரையிலையும் அதிக அளவில் இந்துக்கள் தான் இருப்பாங்க. என்னதான் மதத்தால் அவங்க வந்து வேற வேற இருந்தாலும் மனித நேயத்தால் அவங்க ஒற்றுமையாக தான் அந்த நாட்டில் இருக்காங்க. ஏன்னா இந்துக்கள் பண்டிகையாக இருக்கட்டும் இல்லை முஸ்லீம் பண்டிகையாக இருக்கட்டும் அதை வெகு விமர்சையாக வந்து அரசாங்க விடுமுறையோட அந்த நாடே வந்து கொண்டாடுவாங்க. இந்தோனேஷியாவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு புதுவிதமான காபி வந்து உங்களுக்கு தயாரித்து தருவாங்க. அந்த காபியை நீங்கள் குடிக்கும்போது திரும்பவும் குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காபி வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்தோனேஷியாவில் பல இடங்களில் பூனை வகையைச் சேர்ந்த மரநாயின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த மரநாய் வந்து காபி பயிரிட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காபி பழத்தை எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு அந்த காபியோட கொட்டையை வந்து அதனுடைய மலம் வழியாக வந்து வெளியே தள்ளிடும். இப்படி தள்ளிடுச்சு அப்படின்னா அந்த பூனையோட குடலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுனால ஒரு விதமான பதத்தில் வந்து அந்த கொட்டை வந்து வெளியே வந்திருக்கும். அந்த கொட்டைகளை வந்து எடுத்து சுடுதண்ணியில் வந்து சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து பதமாக வானலில் வறுத்துட்டு அதை அரைச்சி ஒரு விதமான காபி வந்து உங்களுக்கு போட்டு தருவாங்க. ஸோ இந்த காபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துவர்ப்பு தன்மையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த காபி குடிச்சிங்கன்னா குடிப்பீங்களா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அந்த காபியோட ரேட்டு நம்பூர் காசில் 250 ரூபா கிட்டே இருக்கும். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த பாலி தீவுக்கு சுற்றுலா போகிறவங்க கண்டிப்பாக கிளி அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 3 தீவுகளோட கூட்டமைப்பு தான் இந்த கிளி தீவு. இந்த தீவுக்கு நம்ம போகிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கப்பலில் நம்ம போயிட்டு அங்கே வந்து நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். இந்த இடத்த பொறுத்தவரையிலையும் நம்ம அந்த ஸ்கூபா டைவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்கூபா டைவ் வந்து பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணும்போது கடல் ஆமைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எக்கச்சக்கமான கடல் ஆமைகள் வந்து நீந்தி போகிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல கடலுக்கடியில் முழுகி இருக்கக்கூடிய ஒரு கப்பலை வந்து கூட்டிகிட்டு போய் வந்து நம்மளை காமிப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கப்பலை நம்ம பார்க்க முடியும். இது தவிர அந்த கடற்கரையொட்டியே வந்து நிறைய இடத்துல பவளப்பாறைகள் இருக்குது, அதையும் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த பாலி தீவுக்கு போகிறதுக்கு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அங்கே வந்து ஒரு நாளைக்கு ரூம் வந்து 2000 ரூபாயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 500-1000 ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு சாப்பாடு செலவாகும். இது தவிர அங்கே லோக்கலில் வந்து இருக்கக்கூடிய அந்த டாக்ஸியில் வந்து நம்ம போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 200 ரூபாயிலிருந்து நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1000 ரூபாய் வரலையும் அங்கே செலவாகும். ஸோ இது தவிர விமான டிக்கெட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா செலவுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த என்ட்ரன்ஸு இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு பட்ஜெட் வந்து தெரிஞ்சிடும் இந்த பாலி தீவு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு. இந்த பாலி தீவு போகிறதுக்கு விசா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கேருந்தே விசா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆனரிபிள் விசான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கேயுமே நம்ம வந்து விசா எடுத்துக்க முடியும். நண்பர்களே, நம்ம வந்து இந்த கொரோனா பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம கண்டிப்பாக பாலிக்கு போக முடியாது. இருந்தாலும் இந்த வீடியோ வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த பாலி தீவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதேமாதிரி இந்த பாலி தீவை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை இதை பற்றி எதனா கேட்கணும் அப்படின்னு நினச்சாலோ நீங்கள் வந்து கமெண்டில் தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி நான் இதுவரையிலும் அந்த பாலி தீவுக்கு போனது கிடையாது, இருந்தாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் யாராச்சும் என் கூட பாலி தீவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போகும்போது உங்களை கூட கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலத்தை பற்றின ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து எங்கள் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.